தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய நிலை எடுப்பிலிருந்து 2002 ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டு பயனாளிகள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுத்திருப்பதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்த அறிவிக்கை செய்யப்பட்ட நிலங்களில் முதற்கட்டமாக பல்வேறு மாவட்டங்களில் 2002 ஏக்கர் நில எடுப்பிலிருந்து விலக்களித்து ஆணை வழங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் பயன்படுத்தப்படாத சூழ்நிலையில் அவைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் வீட்டு வசதி வாரியத்தால் சென்னை உட்பட சில இடத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கும் வீடுகளை விற்பனையாகாமல் இருப்பதால் 5000 வீடுகள் வாடகைக்கு விட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இப்போ நம்ம 2002 ஏக்கர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இதில் அப்ளிகேஷன் போட்டவங்க குறைச்சல் தான். அதே மாதிரி சிமிலர் கேஸாக இருக்கிறதுனால அதையும் சேர்த்து நம்ம பண்ணிடுறோம். ஹவுசிங் போர்டை பொறுத்தவரையிலும் இப்போ நான் இங்கே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது எத்தனை பில்டிங்கை கட்டணுங்கிற கணக்கு முக்கியம் அல்ல, கட்டின பில்டிங் ஒழுங்காக பயன்படுதா அப்படிங்கிறது தான். அதனால தான் எங்கே டிமாண்ட் இருக்குது, என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அந்த ஸ்கீமே டெவலப் பண்ணுறோம். மற்ற இடங்களில் இருக்கிறதையும் பொது வாடகைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சில இடத்துல கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால் அதை பார்த்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வாடகை கொடுத்துருங்கிறது தான் முடிவில் இருக்கும்.